புரியல. என்னது சரி, புரியல சரி. ஆமா, நான் இல்லை, நான் அதான் ஒரு ஒரு மேடையிலும் பேசுறேன்னே, நான் ஒரு ஒரு மேடையிலும் பேசுறேன்னே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒவ்வொரு மேடையிலும் தவறாம பேசுறேன் அதை பத்தி. இன்னொன்று விஷயம், நீங்க சொல்றீங்களே படம் அதுக்கு சரியா அமையணும், யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். இல்லை நான் இப்படி படம் பண்ண போறேன் அதுக்கு கதை எழுதுங்க சொல்லி யாரையும் சொல்ல முடியாது. நான் இருக்கிற படங்கள்லாம் பண்ண முடியும், நான் நிறைய படம் பண்ணல, நான் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு முடியலன்னு தான் சொல்கிறேன். வேற யாரும் பண்ணாதனால அந்த படம் என்கிட்ட வருது. அதனால பண் ஒருத்தரோட நிலையில் இருந்து பார்க்காம வெளியிருந்து கேள்விக்கு ரொம்ப சுலபம் வருது. அங்கே இருந்து பார்த்தா தான் தெரியும் வருது அந்த பிரச்சனை என்னென்னு. ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுமோ அந்த கேள்விக்கான பதிலுக்கான ரியாக்ஷனாவது பண்ணுங்க. அந்த ரியாக்ஷன் பண்ணாமல் அடுத்தடுத்து போனால் அதோட அர்த்தம் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் உங்கள் நான் நீங்கள் பேசுறீங்க, இது கலந்துரையாடல், கேள்வி பதில் கலந்துரையாடல். நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு எந்த ரியாக்ட் பண்ணாமல் அடுத்தடுத்து போனால் என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் நான். ஆ சொல்லுங்க. நன்றி. இல்லை பிரதர், எல்லாமே எல்லா கருத்துலையும் முக்கியம் பிரதர். இப்போது பரியேறும் பெருமாள் நான் ஏன் புகழ்ந்து பேசணும்? அப்படி ஒரு படம் வந்திருக்கு, அந்த சமயத்தில் ஏன் படம் வருது, அந்த படம் சொன்ன விஷயம், அந்த கருத்து, காலாவை ஏன் புகழ்ந்து பேசணும், அந்த படம் சொன்ன விஷயம். அண்ட் தேவையில்லாமல் நிறைய இடத்துல நான் இது அவசியம். நேற்று ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தங்க எடுத்தாங்க, அவங்ககிட்டையும் நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன். இங்கே மனுஷன் தோன்ற போது மனுஷன் மட்டும்தான் தோன்றுனா, அங்கங்கே இந்த ஜாதியில் பத்து பேர், அந்த ஜாதியில் பத்து பேர், அந்த ஜாதியில் பத்து பேர், சாமி படைக்கலை. அப்படி தெரிஞ்சிருந்தோம், அப்படி தெரிஞ்சிருந்தோம் இந்த மனுஷனுங்க ஜாதி கட்டிட்டு அழுகுறாங்க இன்ன வரைக்கும் புரியல. தனக்கு சொந்தமானது இல்லைன்னு தெரிஞ்சும் அது தன்னோட அடையாளமாக நினச்சிட்டு அதை சுமந்துக்கிட்டு அதை காப்பாற்ற போராட்டம் ரொம்ப விந்தையாக இருக்குது அப்படிங்கிறது நேற்று வரைக்கும் பதிவு பண்ணுறேன். இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போல பதிவு பண்ணுறேன். நம்ம நினைக்கிறதுலாம் படமாகிறது, படங்கிறது சுவாரஸ்யமாக சொல்லப்பட வேண்டியது ஒன்று. பரியேறும் பெருமாள் நீங்கள் ஜெயிச்சிருக்குன்னா அது ஜாதியை பற்றி பேசினது மட்டுமல்ல, அது உங்களுக்கு திரைப்படமாக மாறி வந்திருக்கு, அதை நீங்கள் பார்க்கணும். ஜாதியை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு, அது திரைப்படமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி கடைசியில் டீ கிளாஸ் வச்சிங்கள அங்கே உங்களுக்கு புரிஞ்சதில்ல, அவன் கடைசியில் ஒரு டைலாக் பேசினால அந்த டைலாக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததில்ல. ஒரு படத்தில் என்ன விஷயத்தை சொல்கிறோம், அது எந்த அளவில் சொல்கிறோம், அது மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அழகாக சொல்லணும். கொஞ்சம் நேரமாக அவங்க ரியலைஸ் பண்ணும். காலங்காலமாக சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது பிரதர், எல்லாருக்குமே தெரியுது பிரதர். திரும்பி ஏன் விஜய் சேதுக்கு ஒருத்தன் நேற்று வந்தால் இவன் வரைக்கும் சொல்ல வேண்டிய அவசியத்தை வச்சுட்டாங்கல்ல, அப்போ அது எவ்வளோ ஆழமாக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது அவ்வளோ ஆழமாகவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் சொல்லப்படணுங்கிறது இருக்குது. அது அமையணும், அது யாரும் மறுக்கல, அது அதுக்கு அமையணும், சரியாக அமையணும். என்ன அறிவு அறிவு மெல்ல வரலாம்ல, நான் ஒன்றாவது படித்தேன், அப்புறம் காலேஜும் படித்தேன்ல, நான் அப்பையும் அப்பையும் அந்த பேர் தேவையாங்கிற வரைக்கும் எனக்கு அவர் சண்டை நடத்திட்டே இருந்தது, அந்த பேர் தேவைங்கிற வரைக்கும் சண்டை நடத்திட்டே இருந்தது. அப்புறம் வேறு சில காரணங்கள் இருக்குது, ஆனால் அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சது, தெரிஞ்சு நான் அவரை சண்டை போட்டிருக்கேன். எனக்கே ஒன்று அவரை சந்திச்சிங்க நான் கேளுங்க, இருந்தாலும் இந்த பேர் வேணுமான்னு கேட்டானா இல்லை மேடையில் மட்டும் சும்மா பேசினா எனக்கு அவர் டைரக்டர் கேளுங்க, நீங்கள் தெரியும் உங்களுக்கு. ரெடி தம்பி, உனக்கு அப்புறம் நேராக கேட்கலாமா, ரெஸ்டடு பின்னா நீங்கள் சொல்லுங்க பிரதர், சத்தமாக கேளுங்க பிரதர், இன்னும் சத்தமாக கேளுங்க பிரதர். அது டைரக்டாக சொல்லும், ஏன்னா எட்டுக்கு இருக்காது அவசியமானு தெரியல.